நடிகர் திலகத்தோட பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட போகிறாங்கன்னு சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் கடம்பூர் ராஜுக்கும் மற்றும் இந்த தமிழக அரசுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது வந்து இது வந்து பல வருஷமாக வந்து ஐயா நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அசம்பிளியிலையும் பல மேடைகளிலும் பல பேர் வந்து பேசியிருக்காங்க, பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மா பேசியிருக்காங்க, பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருக்காங்க, பிஜேபி தலைவர்கள் பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நமது திரையுலக சகோதரர் வாகி சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த வந்து முன்னாடி வந்து அசம்பிளியில் வச்சதுக்காக அவருக்கும் வந்து நன்றி சொல்லத்தர கடமை கொண்டிருக்கோம். ஸோ இப்படி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அரசியலுக்கும் அப்பாற்பட்டவர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஒவ்வொரு தமிழரோட வீட்டில், தமிழ் திரைப்பட ரசிகர்களோட வீட்டில் ஒரு தாத்தாவாக ஒரு அப்பாவாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்கிறதா என்னோட ஃபீலிங். என் ஃபீலிங் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எடுக்கிற அத்தனை பேரும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை வந்து உங்கள் வீட்லேயோ சிவாஜி அவர்களை என்ன போல் ஒரு அப்பாவை தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த திரையுலகத்துக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு, தமிழுக்காக இந்த திரையுலகத்தில் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு, தமிழ் கல்ச்சருக்காக வந்து எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு மரியாதை கொடுக்கறதுல, ஒரு நடிகருங்கிற முறையில், நடிகர் சங்கத்துங்கிற தங்கத்தில் ஒரு உறுப்பினருங்கிற முறையில் நம்ம வந்து இந்த அரசுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது அப்பா நம்மளை விட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, 18 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னமும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் வந்து அவர் செஞ்ச தொண்டு தான், திரையுலகத்தில் அவர் செஞ்ச தொண்டு தான், நீங்கள்லாம் அவர் மேலே வச்சுருக்க அன்பு தான். ஆக வந்து இந்த அன்பு வந்து அப்பா வந்து நீங்கள்லாம் எப்படி அப்பா நினைவில் வச்சுருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிற ஒரு ஃபீலிங்கோடு தான் எங்கள் ஃபேமிலியும் சரி, இந்த லட்சக்கணக்கான வந்து நடிகர் திலகத்தோட ரசிகர்கள், அதாவது வந்து நடிகர் திலக ரசிகர்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து இன்றைக்கி கூட வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து இருந்து அப்பா வந்து அப்பாவோட புகழ் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க பாருங்கள், ப்ரெஸ் எல்லோரும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா அது சிவாஜி சாருக்கு வந்து இப்படி ஒரு மேட்ரு வந்து வருதுன்னு சொல்லும் போதே அப்படி பரபரப்பாக போட்டிருக்கீங்க இன்றைக்கி டிவியில், அதே மாதிரி அந்த டிவியில் போடுங்க. உங்களோட தயவு எப்போவுமே எங்களுக்கு வேணும், உங்கள் அன்பால் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கேன், என் தம்பி விக்ரம் நல்லா இருக்கேன், எங்கள் குடும்பமே நல்லா இருக்குது. தமிழக மக்களுக்கு நன்றி. சிவாஜி அவர்களோட ரசிகர்களுக்கு நன்றி. ஆகையால் வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து சொல்கிறதுக்கு எதுவும் தெரியல. நான் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்படிலாம் உங்கள் அன்பு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எங்கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். தேங்க்யூ. வேறு ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் வந்து பல பேர் வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நடிகர் சங்கத்துலேருந்து வந்து விஷால் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, பிஆர்ஓ சங்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் சங்கத்துலேருந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி. ஏன்னா எங்களை விட சிவாஜி அவர்களுக்கு, நடிகர் திலகம் அவர்களுக்கு இப்படி ஒரு புகழ் வரணும், இப்படி அவரோட பெயரை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே நீங்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கீங்க, அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். தேங்க்யூ. நீங்கள்லாம் இப்படி ஒரு கும்பலாக இருந்து நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து குடும்பமாக இருக்கிறோம், நாங்கள்லாம் ஃபேன்ஸ்லாம் இருக்கோம், நாங்கள் வந்து தெரு வைக்கலாம் சிவாஜி சார் சிலையை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு வந்து இப்போ வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து விழா வந்து அப்பாவோட பிறந்தநாள் விழா வந்து கொண்டாட போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை நீங்களே கொண்டுட்டு போகலாமே, ரொம்ப சந்தோஷம். எங்கள் தரப்பில் வச்சாங்கன்னா சந்தோஷம், இருந்த இடத்த விட சரி நடுவில் இல்லை சைடில் வச்சாங்கன்னா எங்களோட வேண்டுகோளும் கூட அதுவும் பண்ணுவாங்கன்னு என்னோட ஃபீலிங் எனக்கு.
ஆமாம் நேரில் சந்திக்க கேட்டிருக்கோம், நாங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கோம், அவங்களுக்கு தான் இன்டர்வியூ வி ஆஸ்க்ட் ஃபார் அ அப்பாயின்மெண்ட்டு, அவங்க வந்து கூப்பிட்டோன்னு நாங்கள் போவோம், கண்டிப்பாக போவோம். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சாப்பிட்டீங்களப்பா? எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி தெரியல சில பேர். சில பெரிய சாப்பாடை வச்சுக்கோ அப்புறம் இன்னொரு நாள். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே ஆன் திஸ் யூனோ த நியூஸ் அபவுட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் விச் இஸ் கோயிங் டு செலிப்ரேட் Mr. Sivaji Ganesan's birthday every year on October 1st. And I have to thank CM, Mr. Edappadi, Deputy CM, Mr. Panneerselvam, and the Broadcasting Minister, Mr. Kadambur Raju, who've taken this thing and who've, you know, brought it in front. And now today they've announced it, saying that we will celebrate Mr. Sivaji Ganesan's birthday every day, every October 1st. So I have to thank the government of Tamil Nadu and all involved in this. Thank you so much. And like I said, like I was telling in Tamil, that Mr. Sivaji Ganesan today lives, because of his movies, today lives in everyone's home, like a tata or a father, you know, and someone in a house, you know, like someone belonging to their house, family or something like that, you know, right? So everyone feels that Mr. Sivaji is a part of their family. Especially people from Tamil Nadu and people who see Tamil movies. And only because of their blessing, we just feel that my father's around. And, you know, there's lakhs of people who love my father. Some of them are standing behind me. It's my dad's fans who are still with us, who support us a lot. And like the people of Tamil Nadu, you know, who have so much of love for my father. And today, after this news, I've got thousands of messages, you know, wishing the Tamil Nadu government and, you know, in on behalf of us, on behalf of the family, on behalf of Mr. Sivaji Ganesan's family, so many thousands of people have thanked the government for bringing out this wonderful gesture. And like I said, Mr. Sivaji Ganesan's topic has always been a highlight in either the assembly or in meetings by even all the other leaders of political leaders like Madam Jayalalitha. I very dearly call Priyappa Mr. Kalinger, and then you know, the Congress people, the BJP people, and you know, all the parties, you know, like Mr. Shivaji's part, you know, he's but no one thinks of him as a politician when he was in politics, probably, but not then, after that. And now today, people don't think of him as a family member. And today, you know, like my brother, my dear brother, Mr. Stalin, he's gone ahead to ask his MLA, Mr. Vahi Chandrasekhar, to speak about this in the assembly, and I have to thank them too. So I thank all the Sivaji lovers for this, and I thank especially the Tamil Nadu government for being so kind to have come in front. And this is going to be like a government holiday, and announcing Mr. Sivaji Ganesan's birthday as a government function, you know. So Roman Alachi English basically, so that will please if there is anything. I Tamil layum konjam ore epdi da English vandu Tamil pesanongiradhukaga English uttaachu. So adala vandu if there's any mistake here, I'm so sorry, but we are right now, we are all so happy. And I have to thank the lakhs of fans, people that, you know, இன்னைக்கு கூட வந்து அப்பாவோட நினைவு நாள்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5000 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அப்பாவை பற்றி நினச்சிட்டு போகிறவங்க இருக்காங்க. வராதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் உங்கள் கூட்டத்தில் நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. நீங்கள் ஏன்னா ஸோ மெனி பீப்புள் அது ஹூ கான் கம், பட் வுட் லவ் டு சீ மிஸ்டர் சிவாஜி லைவ் அகேன். ஸோ ஐ திங்க் பை தீஸ் இவெண்ட்ஸ் அண்ட் தீஸ் வண்டர்ஃபுல் இவெண்ட்ஸ், மிஸ்டர் சிவாஜி சார், மிஸ்டர் நடிகர் தலம் இஸ் லிவிங் வித் அஸ். So I have to thank the Tamil Nadu government and thank all the people of Tamil Nadu and especially the millions of fans who see Tamil movies and who love Mr. Sivaji Ganesan. Thank you so much. Thank you so much. So we love you all. Thank you. நான் அது கோரிக்கை வச்சேன், அது அது வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
கூடி சீக்கிரம் வைப்பாங்க. ஏன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டிய சில இது இருக்குங்க அங்கே. ஐ திங்க் வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பேன்.